Hi students, 12th business max, exercise 4.1, question number 7. Find the differential equation of the family of a parabola with foci at the origin and the axis along the x-axis. So first of all, in the last year, parabola pathi paathirupom. Ippa paathinga indha edathila just oru recall da. So x-axis of the parabola kudukumbodhu andha parabola pathinga it is a open right road irukkalam illa open left road irukkalam. So in the right road base panni sum solve pandren. So along the x-axis irupu nammude choice open right road um polla illa open left road um seiyalam. Ippa paathina general ave so open right road parabola paathina ipdi irukum inga foci inga irukum idu f idu. So ivoda point undu a, 0 and vertex undu 0, 0. Appa idu equation of the parabola epdi irukum paathina indha edathila y minus k the whole power of square is equal to 4a into x minus h. இதுதான் நீங்கள் லாஸ்ட் இயர் படித்தது. பட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க பார்த்தா டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபோகே வந்து பார்த்தீங்கன்னா அட் த ஆரிஜின் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோகேன்றது இங்கே இருக்குது. ஸோ ஏ கமா ஜீரோ. ஸோ இந்த சம்முக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் அ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபோகே அட் த ஆரிஜின் கொடுத்ததுனால ஸோ இந்த ஃபோகே வந்து ஆரிஜினில் கவர் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பேரபல் எப்படி இருக்குன்னா இப்படி வந்துடும், இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். ஸோ இதுதான் இந்த இதில் உங்களுக்கு ஃபோகை, ஏன்னா ஃபோகை அட் த ஆரிஜின் கொடுத்துறாங்க. ஸோ இட் இஸ் ஃபோகை. அண்ட் இதில் இப்படி ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்கும்போது பேரபலா வெட்டெக்ஸ்னு 0, 0. ஸோ இந்த வெட்டெக்ஸ்ன்றது இப்போ இங்கே இருக்குது. அப்போட வெட்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மைனஸ் ஏ கமா ஜீரோன்னு சொல்லலாம். எப்படி மைனஸ் ஏ கமா ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் லையாக இருக்குது, கரு வந்து இன்டர்செக்டாக இப்படி வருது. எக்ஸ் ஆக்சிஸில் இந்த கரு இப்படி வரும்போது ஸோ இந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஏ கமா ஜீரோ. சார் நம்ம பாயிண்ட் வந்து மைனஸ் 6, 0 நோட் பண்ண சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் 6, 0 நோட் பண்ணிங்களா? ஸோ அந்த மாதிரி இது மைனஸ் ஏ கமா ஜீரோ. ஸோ இதில் வெட்டெக்ஸ்ன்றது மைனஸ் ஏ கமா ஜீரோ. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஈக்குவேஷன் அதை பேரபலா என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபலா, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் சேம் பேரபோலா ஈக்குவேஷன் தான். ஸோ என்ட்ரி பண்ணுறேன், தட் இஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இப்போ அந்த கே அண்ட் ஹெச் இஸ் அ வெட்டெக்ஸ், ஹெச் கம்மா கேன்ற வெட்டெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் கம்மா கே இஸ் ஈக்குவல் டு இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட்னா அது மைனஸ் ஏ கம்மா ஜீரோன்னு சொல்லிக்கிறேன்னு. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள், தட் இஸ் மைனஸ் ஏ கம்மா ஜீரோ. ஸோ ஹெச்ன்றது மைனஸ் ஏ, கேன்றது ஜீரோ. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒய் மைனஸ் கேவோட பாயிண்ட் ஜீரோ. ஸோ ஒய் மைனஸ் ஜீரோ என்ன கிடைக்கும், ஒய் தான் கிடைக்கும். தட் இஸ் மேலே ஸ்கொயருக்குனால இதை ஒய் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிடுறேன். ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் அப்படி வச்சுங்க, ஹெச்சோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் மைனஸ் இடம் ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேரியபிள் இருக்கும் பாருங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, ஏன்ற டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் நீங்கள் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் போதும், ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறேன். ஸோ எக்ஸில் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறப்போ ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறப்போ 2y வரும். ஸோ எக்ஸில் டிஃப்ரென்ஷியல் பண்ணோம் பட் ஒயில் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஒய் ஸ்கொயர். ஒயில் பண்ணதுனால இது என்னாகும், டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்துடும். ஈக்குவல் டு சே ப்ராடக்டாக இது 4a அப்படியே வச்சுங்க. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணுறப்போ 1 ஆகிடும், ஏவை டிஃப்ரென்ஷியல் பண்ணி 0 ஆகிடும், தட் இஸ் ப்ளஸ் 0. ஸோ அப்போ டோட்டல் நமக்கு 2y இன்ட்டு டிவி பிடிக்கு இஸ் ஈக்குவல் டு 4a கிடச்சிக்குது. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம், இதை நெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ டிவைட் பை 2 என்ட்ரி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் பை 2 போல 2 கேன்சல் ஆகிடும், ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பை 2 போடும்போது என்னாகும், 4a 2a ஆகும். ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட்ன்றது ஏ தான். ஸோ அப்போ நமக்கு தேவை ஏவோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ ஏவோட வேல்யூ தேவைப்படுறதுனால இப்போ என்ன பண்ணுறதுனா இந்த ஏ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மல்டிபிள் 2 வந்து ஈக்குவல் டு வெளியே போய் என்ன வரும், டிவைடாக மாறும். ஸோ அப்போ தேஃபோர் இந்த ஈக்குவல் டு 2 வெளியே டிவைடாக மாறுது. அப்போ தேஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணாத ஒய் பை 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ இட் இஸ் ஏ வேல்யூ, ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 2 டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்தாச்சு. இந்த வந்த ஆன்சர் எடுத்தும் போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் இதிலிருந்து
இங்கே y square entry பண்ணுறேன் and 4 into a உட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே y by 2 ங்கிறது ஸோ y by 2 into dy by dx ஸோ இது என்ட்ரி பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே x plus a இருக்குது ஸோ x plus a என்ற டேர்ம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா y by 2 into dy by dx ஸோ a எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் இது என்ட்ரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது உங்களால் கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 4 தட் இஸ் அ 4 பை 2 இதை கேன்சல் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் 2 வந்துருமா ஸோ தேவ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுறப்போ 2 வரும் ஸோ தட் இஸ் அ 2y ஸோ 2y இன்ட்டு ரிமைனிங் என்னாகும் dy பை dx நெக்ஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கிறேன் x ப்ளஸ் y பை 2 இன்ட்டு dy பை dx நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு y கேன்சல் ஆகும் இங்கே ஒரு y ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு y இருக்குது ஸோ இதுலேருந்து ஒரு y கட் பண்ணிடுறேன் இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து y இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு dy பை dx நெக்ஸ்ட் அப்படியே எழுதிக்கிறேன் x ப்ளஸ் y பை 2 இன்ட்டு dy பை dx நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் இருக்கிறதுனால இது அப்படியே உள்ளே என்ட் பண்ணிடுறேன் ஸோ இம்ப்ளைஸ் y இஸ் ஈக்குவல் டு உள்ளே மட்டும் இப்போ 2 இன்ட்டு x 2x வரும் ஸோ 2x இன்ட்டு dy பை dx ப்ளஸ் இந்த டம் இங்கே வருது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 2 இன்ட்டு dy பை dx இன்ட்டு y பை 2 இன்ட்டு dy பை dx ஸோ கடைசி லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த டம் கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இந்த 2 இங்கே இன்ட்டு 2 டிவைட் 2 இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரிமைனிங் டம் த ஃபைனல் ஆன்சர் y இஸ் ஈக்குவல் டு ஸோ 2x இன்ட்டு dy பை dx ப்ளஸ் இங்கே ஒரு dy பை dx இங்கே ஒரு dy பை dx அப்போ டோட்டல் என்ன ஆகும்னா dy பை dx ஹோல் பவர் ஸ்கொயர் வந்துடும் ஸோ இந்த 2 இன்டூ கேன்சல் பண்ணிட்டோம் ரிமைனிங் இது y இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா dy பை dx த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் கிடைச்சிடும் ஸோ இதுதான் இந்த குவெஸ்டினோட ஆன்சர்